தவரை யாருக்குமே கிடையாது. அவன் அர்ரஹ்மான், அவன் அர்ரஹீம். திருக்குர்ஆன் சொல்கிறது, புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட அந்த ஏக பரம்பொருளாகிய அந்த ஏக இறைவனுக்கு மட்டும்தான் வல்லமை, புகழ் அனைத்தும் என்று ரிக்குவேதம் கூறுகிறது. ஏகம் ஏகம் அத்விதயம், அவன் ஒருவனே, அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. நாத்தஸ்த கஸ்தின் கணித நா கதிபஸ், நிச்சயமாக அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, பாதுகாவலன் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. நான் நஸ்தி பரமா அஸ்தி, நிச்சயமாக அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்று ஸ்வஸ்தலோக உபானிஷத் கூறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், திருக்குறான் நெடுகிலும் இந்த ஏகத்துவ கோட்பாட்டை பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் எல்லா ஆட்சியும் எல்லா அதிகாரமும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, மக்களும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இப்படி இஸ்லாம் இறைவனை குறித்து பேசுகிறது. மனுஸ்மிருதி 4வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், அந்த இறைவனுக்கு பிறப்பில்லையாம் இறப்பில்லையாம், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம். மனுஸ்மிருதி கூறுகிறது. பகவத்கீதை 10வது அத்தியாயத்தின் 12வது ஸ்லோகம், ஆதி தேவன் பிரவாதவன், ஆதி தேவன் பிரவாதவன், அவன் பிறக்காதவன், நாமெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள், அவன் நம்மையெல்லாம் படைத்தவன், அவனை யாரும் பிறக்க செய்யவே இல்லை, அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை என்று இவ்வளவு பட்டவர்த்தனமாக ரிக்குவேதம், அதர்வண வேதம், பகவத்கீதை, மனுஸ்மிருதி போன்ற பல்வேறு வகையான உபநிஷத்துகள் தெளிவாக கூறியிருந்தோம். எப்படி இந்து சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள்களுக்கு, நீங்கள் வணங்குகிற கடவுள்களுக்கு, மனைவி, மக்கள், பல்வேறு வகையான உருவங்கள், இவைகளை எல்லாம் கொடுத்து வணங்கி வழிபடுகிற சொல்லுகிற ஆதாரம் எங்கிருந்து பெற்றீர்கள்? உங்களுடைய வேதங்களுக்கு எதிராகவே நீங்கள் நடக்கின்றீர்கள். அந்த வேத நூல் எதை போதிக்கிறதோ அந்த போதனைக்கு நேர்மாறாக நீங்கள் நடக்கின்றீர்கள். எப்படி பூர்ண ஜென்ம ராஜ்யத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டாமா? பகவத்கீதை கூறுகிறது 7வது அத்தியாயம் 19வது வசனம், அவன் மகாத்மா, அவனை யாரும் காணவே முடியாது. அவன் மகாத்மா, அவனை யாரும் காணவே முடியாது. மீண்டும் பகவத்கீதை 10வது அத்தியாயம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகவனின் வடிவத்தை தேவர்களும் அசூரர்களும் உணர்ந்தவர்களே அல்ல. தேவர்களும் அசூரர்களும் ஆதிதேவனின் வடிவத்தை கண்டதே கிடையாது. பகவத்கீதை கூறுகிறது, எங்கிருந்து கண்டீர்கள் இந்த உருவங்கள் எல்லாம்? பெண் உருவத்திலே கடவுள், குழந்தை உருவத்திலே கடவுள், ஆண் உருவத்திலே கடவுள், பெண் உருவத்திலே கடவுள், கடவுள்களுக்கு மனைவிகள், கடவுள்களுக்கு மக்கள், கடவுள்களுக்கு விகாரமான தோற்றம், இரண்டு தலை, மூன்று தலை, பத்து கை, பதினைந்து கை என்றெல்லாம் ஆயுதங்களை கடவுள்களுடைய கையிலே கொடுத்து இந்த கடவுள்களுக்கு உருவங்களை கற்பித்தவர்கள் யார்? பகவத்கீதைக்கு எதிரானது. பகவத்கீதை தெளிவாக சொல்கிறது, அவன் மகாத்மா, அவனை யாரும் காணவே முடியாது. அந்த மகாத்மாவை தேவர்களும் கண்டதில்லை, அசூரர்களும் கண்டதில்லை. பகவத்கீதை இவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்தோம். கோயில்களில் இருக்கிற மனிதர்களாகிய நாம் சமைத்து வைத்து வணக்க வழிபாடு செலுத்துகின்ற இந்த தெய்வங்களுக்கு உருவங்களை கொடுத்தவர்கள் யார் என்பா அந்த சகோதர சகோதரிகளே? யதார்த்தமாக ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். எனக்கு தாய் உண்டு, உங்களுக்கும் தாய் உண்டு, தந்தை உண்டு, உங்களுக்கும் தந்தை உண்டு. தந்தையும் தாயும் தெளிவாக நமக்கு யார் என்று தெளிவாக தெரிந்தும், யாராவது ஒரு மனிதன் வந்து இவன் தான் உனக்கு தாய் தந்தை என்று சொன்னால் நம்மெல்லாம் ஏற்றுக்கொள்வோமான்பா அந்த சொல்களே? இவன்தான் உனக்கு தாய், இவர்தான் உனக்கு தந்தை என்று யாராவது வேறு ஏதாவது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அழைத்து வந்து சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேனா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் படைத்த இறைவனை, யாரும் காண முடியாத அந்த இறைவனை, எந்த கண்ணும் காண முடியாத அந்த இறைவனை, எந்த இறைவேதமும் இறைவனுக்கு உருவம் உண்டு, அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லாத ஒரு உருவத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மனித சமூகத்திலே உருவாக்கி வணக்க வழிபாடுகளாக செலுத்துகிறோமே, என்ன நியாயம் அன்பார்ந்த சொல்களே? இறைவன் கேட்க மாட்டானா? இறைவனுடைய சன்னிதானத்திலே நாமெல்லாம் நிறுத்தப்படும் பொழுது இவைதான் கடவுள் என்று உங்களுக்கு யார் சொன்னார் என்று கேட்டால் என்ன பதில், என்ன பதிலை நீங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள்? எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ, எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ,
அது என்னுடைய உயர்ந்த உறைவிடம். பகவான் கூறுகிறாராம், கடவுள் கூறுகிறாராம், எங்கு சென்று எதுவும் திரும்புவதில்லையோ அந்த அந்த அது என்னுடைய உயர் அது என்னுடைய உறைவிடம், நான் அமருகின்ற இடம். அது சூரியன் பிரகாசிக்க செய்வதும் இல்லை, அங்கு சந்திரனும் இல்லை, அக்னியும் இல்லை. அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழு வானங்களை படைத்து அவன் அரசின் மீது அமர்ந்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அதைத்தான் பகவத்கீதை 15வது அத்தியாயம் 6வது வசனம் கடவுளை குறித்து சொல்லுகிறது. கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறார். கடவுள் ஏழு வானங்களையும் தாண்டி இருக்கிறார். கடவுளை யாரும் கண்டதே கிடையாது, கடவுளை யாரும் காணவே முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் காண முடியாது, அசுரர்களும் காண முடியாது. இவ்வளவு தெளிவாக அவர்களுடைய வேத நூல்கள் குறிப்பிடுகிறது. ரிக்குவேதம் 10:121 வசனம், அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவன். எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்கள், அவன்தான் சகல வஸ்துக்களுக்கும் ஆதாரமானவன். பூமி, சூரியன், சொர்க்கம் படைத்து பரிபாலிக்க கூடியவனும் அவன்தான். அவன்தான் அனைத்து பொருள்களையும் படைத்தவன். உலகம் அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பகவத் ரிக்குவேதம் 10வது பாகத்தினுடைய 121வது வசனம் கூறுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளிகளை குறித்து எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் வேதங்கள் என்று மக்கள் மத்தியில் நம்பப்படுகின்ற வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிற காரணத்தினால் மக்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம், நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அவர்கள் செய்கிற எல்லா தியாகங்களும் சொர்க்கத்திற்காக வேண்டிய, அதுதான் ஒரு மனவருத்தத்திற்குரிய ஒரு காரியம். அந்த இந்து சகோதர சகோதரிகள் செய்கிற வணக்க வழிபாடுகள், தங்களை தாங்களே வருத்தி கொண்டு அவர்கள் செய்கிற தியாகங்கள், அதற்காக வேண்டி அவர்கள் உழைக்கின்ற உழைப்புகள், அதற்காக வேண்டி அவர்கள் செலவிடுகிற நேரங்கள், அதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற பொருளாதார தியாகங்கள் அனைத்தும் எதற்கு என்று கேளுங்கள். ஒரு ராமசாமியையோ ஒரு சுப்பாத்தாலையோ அழைத்து, ஏன் இந்த வணக்க வழிபாடு எதற்காக என்றால், அக்னி நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி சொர்க்கம் செல்வதற்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் நம்புகிற இறைவேதம் அப்படி சொல்லவில்லையே என்றால் அவர்கள் அறியாமையிலே திகைத்து போய்விடுவார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்படுத்தியதுதான் கடவுள்களும் மதங்களுமே தவிர இறைவனோ இறை தூதர்களோ அல்லது இறை வேதமோ உண்டாக்கியது அல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்ற வேதம் பகவத்கீதை. ஆச்சரியமாக இருக்கிறதா? உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்ற வேத நூல் என்று நீங்கள் நம்புகின்ற அந்த நூல் பகவத்கீதை உருவ வழிபாட்டை வன்மையாக கண்டிக்கின்றது. பகவத்கீதை 9:25 வசனம், தேவர்களை வழிபடுவோர் தேவர்களை அடைவார்கள். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். தேவர்களை எவன் வணங்குகிறானோ அவன் தேவர்களையே சார்ந்திருப்பான். பித்ருக்குகளை எவன் வழிபடுகிறானோ அவன் பித்ருக்குகளை சார்ந்திருப்பான். பூதங்களை எவன் வழிபடுகிறானோ அவன் பூதங்களைத்தான் சார்ந்திருப்பான். ஆனால் என்னை யார் வழிபடுகிறாரோ அவர் என்னை அந்த பரலோக ராஜ்யத்தில் அடைவார். பகவத்கீதை 9:25 வசனம், தேவர்களையோ பித்ருக்குகளையோ பூதங்களையோ யாராவது வணங்கி வழிபட்டால் அவர்கள் அவர்களோடுதான் மறுமை நாளில் வருவார்கள். என்னை வணங்கிய மக்கள் என்னை அடைவார்கள். ஆம், புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் மறுமை நாளில், வத்தக்கு யௌமன் துர்ஜவூன ஃபீஹி இலல்லாஹ், எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில், யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவரவர்கள் அவரவர்களோடு நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவார். நபிமார்களை வணங்கிய மக்கள் நபிமார்களோடு, ஜின்களை வணங்கிய மக்கள் ஜின்களோடு, மலக்குமார்களை வணங்கிய மக்கள் மலக்குமார்களோடு, கற்களை வணங்கிய மக்கள் கற்களோடு, பூதங்களை வணங்கிய மக்கள் பூதங்களோடு, சைத்தானை வணங்கிய மக்கள் சைத்தானோடு, இந்த உலகத்தில் யார் எதையெல்லாம் வணங்கினார்களோ அவரவர்கள் அவையவைகளுக்கு பக்கத்திலே நிற்பார்கள், அருகில் நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் பகவத்கீதை கூறுகிறது. 9:25 வசனம், தேவர்களை வழிபட்டால் தேவர்களோடு வருவாய், பூதர்களை வழிபட்டால் பூதங்களோடு வருவாய், பித்ருக்குகளை வழிபட்டால் பித்ருக்குகளோடு வருவாய், என்னை வழிபட்டால் என்னை நீ அடைவாய். பகவத்கீதை தெளிவாக சொல்லுகிறது. பகவத்கீதை
ஒன்பதாவது அத்தியாயம் 25வது வசனம், தேவர்கள் முன்னோர்கள் பூதங்களை வணங்குபவன் நிச்சயமாக அவர்களோடு தான் மறுமையில் வருவான், பரலோக ராஜ்யத்தில் வருவான். இறைவனை எவன் வணங்குகிறானோ அவன்